சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதூஸ்தாரே க்ருபயா பாரே பாகி முரார். ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11, 12, 13, 14, 15 அத்தியாயங்கள் பஞ்சதசி கிரந்தத்துல, அதுல 11வது அத்தியாயம் யோகானந்தம் அப்படின்ற அத்தியாயத்தை பார்த்துருக்கோம். இந்த அத்தியாயத்துல பிரம்மானந்தம் பிரவக்ஷாமி, எல்லாமே ஆனந்தம் தான், பிரம்மானந்தத்தை தான் சொல்ல போறேன், வேற வேற பேர்ல சொல்ல போறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணார். பிரதிஜை பண்ண உடனே அப்படியே அந்த பூர்வபக்ஷிய எல்லாம் கூட்டு போய் அவனுக்கு வந்து வந்து தூக்கத்துல வரக்கூடிய ஆனந்தமும் பிரம்மானந்தம் தான் அப்படின்னு எடுத்துன்னு வந்து விட்டான். விட்ட பிறகு அவன் என்ன, அவனுக்கு நிறைய அதுல சந்தேகம் எல்லாம் கம்மிட்டான். தூக்கம்ன்ற ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றீங்களே, தூக்கம்ன்ற திருஷ்டாந்தத்துல நீங்க எப்படி சுக்கம்னு சொல்றீங்க, அது துக்கம் இல்லன்னு வேணா சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கு ஆர்வம் பண்ணாருப்பா, துக்கம் இல்லன்னால சுகம் தான்ப்பா, சுகாப்பா துக்க அபாவம்னாலே என்ன அர்த்தம், சுகம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவன் திருப்பி ஆர்வம் பண்ணான், சரி வைத்த நிலைகள் இருக்கக்கூடிய இடமானது வைத்த நிலையில இருக்கும் பொழுது அறிகிறவன் அறியப்படுகின்ற பொருள் அறிவு என்ற மூன்று இருக்கும், துவைத்தத்துல காணப்படும், தூக்கத்துல அது இல்ல, அதனால அத்வைத்தம்னு வேணா ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க எப்படி அத சுகம்னு சொல்றீங்கன்னு அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணான். அப்பா அத்வைத்தம் பிரம்மம் சுகம் ஆனந்தம் எல்லாம் ஒண்ணுதான்பா அப்படின்னு அத ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அத ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் சுத்தியில இருக்கிறதெல்லாம் இருக்கார். ஏன்பா ஒரு குருடன் தூங்குறான், தூங்கும் பொழுது அவனுக்கு தான் குருடன்ற ஒரு குறை இல்லாம தானே தூங்குறான், அதை நீங்க ஆனந்தமாகத்தானே எடுத்துக்கலாம், அவனும் தானே எழுந்த உடனே என்ன சொல்றான், நல்ல ஆனந்தமா தூங்கினு சொல்றான். அடிபட்டவன் வியாதி வச்சுட்டா இருக்கான், வியாதி இருக்கும் பொழுதே அவன் தூங்குறான் இல்லையா, வீட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அப்போ ஒருத்தனுக்கு தூக்கம் வந்துருக்குன்னா அப்போ அவனுடைய தூக்கம் ஆனந்தத்தை தானே கொடுக்கறது அப்படின்னு ஆனந்தம் வருது அப்படின்னு ஒண்ணு. அடுத்தது என்ன சொன்னா, சுகம் இல்லைனாக்க இவ்வளவு தூரத்துக்கு அவன் பிரயாசப்படுவானா அப்படின்னா, உடனே அவர் சொல்றாரு, ஆமா சார் பிரயாசப்படுவான் அவன், அந்த பிரயாசங்கள்னால அவனுக்கு சுகம் கிடைக்கிறது தூங்குறானா, இன்னும் பிரயாசத்தான் பிரயாசையினால அவனுக்கு தூக்கம் வரல, தூக்கம் தானாதான் வருது, பிரயாசங்கள்லாம் அவனுக்கு தூக்கத்துக்காகத்தான் வருது அப்படின்னு அவன் சொன்னான். என்ன சொன்ன உடனே இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார், ரோகம் உள்ளவன் விஷயத்துல இருக்கணும், ரோகம் இல்லைன்னா கூட எல்லாருமே சுகத்துக்காக தூக்கத்தை நாடுறானே, அந்த ஒரு ப்ரூஃப் போதா உனக்கு, எல்லாரும் தானே தூக்கத்தை நாடுறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னார், 42வது இதுல, நித்ராயாம் து சுகம் எது தர்க ஜன்யதே கேன ஹேதுனா அப்படின்னு கேட்டார். எந்த காரணத்தினால ஏற்படுறது பார்ப்பா, அவன் என்ன பண்றான், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைக்கிறத விடுறான், நினைக்கிறத விட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ல தூங்கணும், நாளைக்கு எனக்கு இவ்வளவு காரியம் இருக்கு, ஆனா தூங்கணும் தூங்கணும் தூங்கணும்னு அந்த அபிமுகமாக பண்ணிக்கிறான், அந்த மனசை போய் அடக்கிறான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்றான், திடீர்னு அவனை அறியாம சுகத்துல போய் அப்படியே முழிக்கிறான், அந்த உத்தமமான ஒரு சொரூப சுகத்துல போய் போடுறான். அதனாலதான் வி ஆர் ஃபோர்ஸ்டு சே அவன் பிரம்மத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி, வீட்டு காலத்துல அவனுக்கு நிறைய வியாபாரங்கள்லாம் இருக்குப்பா, அதனால களைப்பாயிடுறான், களைப்பாயின உடைய படுக்கையை போய் நாடுறான். அதுக்கப்புறம் தூக்கமானது அவனுக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு சிரமத்தை போக்கடிச்சுட்டு அவன் வந்து தூக்கத்தை அனுப்பிக்கிறான். ஆக்சுவலா பார்த்தேன்னாக்கா அந்த தூங்குற சமயத்துல அவன் பரமாத்மாவை நோக்கி போனான் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லி இவனுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்காரு.
சேரகுமாரஸ்ச மகாநிருபஹா மகாபிராமண இத்யேதே சுத்யானந்தேஷு தீரிதாஹ. அருமையான ஒரு ஸ்லோகம். திருஷ்டாந்தாஹா அப்படின்னு வச்சுக்காங்க. நிறைய திருஷ்டாந்தங்கள் கொடுக்க போற. என்னென்ன திருஷ்டாந்தம் அப்படின்னு பார்ப்போம். ஷகுனிஹி ஒன்னு, சேனஹா ரெண்டு, குமாரஸ்ச மூணு, மகாநிருபஹா நாலு, மகா பிராமணஹா இத்யேதே திருஷ்டாந்தம். சகுனிஹி அப்படின்னா பட்சி, சின்ன பட்சி, குருவி, சின்ன குருவி இல்ல சின்ன கிளி எப்படி வேணாலும் வச்சுங்க. இன்னொன்னு சேனஹா, பெரிய பறவை. அது எப்படி இருந்தா எங்கேயோ கண்ணுக்கே தெரியாது, பழுந்து பறக்கிறது அவ்வளவு ஹைட்டுக்கு போகும், அப்படிப்பட்ட பெரிய பறவையாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு திருஷ்டாந்தம், குமாரஹா சிசு பாலனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் மகா நிருபஹா சின்ன பையனா இருக்கட்டும், இல்ல பெரிய ராஜாவாக இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு மகா பிராமணஹா அப்படின்னு. அது என்ன சார், மகா பிராமணஹா, பிராமணஹான்னாலே என்ன இருக்கும், நல்ல ஒழுக்கத்தோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கும். மகா பிராமணஹான்னா என்ன இருக்கும், பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள், மகா பிராமணர்கள் அப்படின்னா ஞானி அப்படின்னு அர்த்தம். இப்படி திருஷ்டாந்தத்துல பாருங்க எவ்வளவு அழகா அவர் செலக்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் சுத்தியுக்த திருஷ்டாந்தங்கள் தான் எல்லாமே. சகுனி திருஷ்டாந்தமானது சாந்தோக்கியோ மனுஷத்துல வருது. என்ன சொல்ற திருஷ்டாந்தா, சகுனிஹி முதல் திருஷ்டாந்தம், சேனஹா அப்படின்னாக்கா பருந்து திருஷ்டாந்தம், குமாரஹா பாலனுடைய திருஷ்டாந்தம், மகா நிருபஹா நிருபஹான ராஜா, மகா நிருபம் பேரரசர் சாம்ராட் இல்லையா, அப்படிப்பட்ட ராஜா, அப்புறம் எல்லாவற்றையும் அறிந்த ஞானி. இப்படி ஐந்து பேரும் ஆந்த விஷயத்துல இவர்கள் எல்லாருமே திருஷ்டாந்தமாக வேதங்களில் அங்கங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்தே ஸ்ருதிஹி ஈரிதா, இப்படித்தான் ஸ்ருதியானது நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு பிரமாணம், இந்த திருஷ்டாந்தங்கள் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லி இப்ப 47 55 வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள அழகா புரிய கொடுக்குற. இதுல 47 48 இந்த சகுனி திருஷ்டாந்தத்தை புரிய வைக்க போற நமக்கு. இந்த சகுனி திருஷ்டாந்தமானது எங்க வருகிறது முதல்ல பார்ப்போம். காந்தோக்கிய உபநிஷத்துல உத்தாலக ஆருணியானவர் ஸ்வேதகேதுக்கு சொல்லக்கூடியதாக சாந்தோக்கிய சர்க்கம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுல இந்த தத்துவமசிய பேசுற சந்தர்ப்பத்துல அவர் இந்த எக்ஸாம்பிள சொல்றாரு ஸ்வேதகேதுக்கு. சயதா சகுனிஹி சூத்ரேன பிரபுத்தா திசம் திசம் பதித்வா அந்யத்ர ஆயதனம் அலப்வா வந்தனம் ஏவ உபாஸ்ரயதே. அழகா சொல்லுது, யதா எப்படி சகுனிஹி ஒரு பறவையானது, சின்ன பறவையானது, சூத்ரேன பிரபத்தா சூத்திரத்தினால கட்டப்பட்டது, சூத்திரம்னா நூலினால ஒரு பக்கம் கட்டிருக்கு, இன்னொரு பக்கமானது இவன் கையில வச்சிருக்கான் இல்ல ஒரு கம்பத்துல கட்டிருக்கான். அது கட்டிருக்கிறதுனால கால கட்டின அந்த பறவையானது எல்லா பக்கமும் பறக்கிறது. திசம் திசம் பதிக்குவா, எங்க அதுக்கு பறக்க முடியல, ஏன்னா கதை கட்டிருக்க, அதனுடைய காலானது கட்டிருக்கு, எங்க படிக்கிறது டயர்டாயிட்டு. அதனால அந்யத்ர ஆயதனம் அலப்புவா, வேற ஒரு இழைப்பாறுதற்கு இடமானது கிடைக்காத காரணத்தினால் அது எங்க வந்தது சேர்ந்தது கடைசியா, வந்தனம் ஏவ உபாஸ்ரயதே, எந்த இடத்துல கட்டி போட்டிருக்கோ அங்கேயே நம்ம வந்து உட்காரலாமான்னு ஓடி வருது அப்படின்னு. விருதாரண்ய உபநிஷத்துல 6வது சாப்டர்ல 8வது வாரத்தை 6-8-2 படிச்சிருக்கு. இத மனசுல வச்சுட்டு இருக்காரு, மனசுல வச்சுட்டு வித்யாரண்ய சொல்றாரு இப்போ 47வது ஸ்லோகத்துல, சகுனிஹி சூத்ரபத்தா சன்னு திக்ஷோ வியாபிருத்ய விஸ்ரமம்
லப்த்வா பந்தனஸ்தானம் ஹஸ்தஹ தம்ப தம்பாதி உபாஸ்ரயே. அங்க என்ன சொல்லிருக்கோ, யதா சகுனிஹி சூத்ரேன பிரபத்தஹ திசம் திசம் பதித்வா அந்யத்ர ஆயதனம் மலப்த்வா பந்தனம் ஏவ உபாஸ்ரயதே அப்படின்னு ஸ்வேதகேதுக்கு பாலகாரணி என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை ஸ்லோக ரூபமாக அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளையே வச்சுட்டு நமக்கு புரியுற மாதிரி சகுனிஹி சூத்திர பந்த பத்தஹாசன் நூலில் கட்டப்பட்டதாக இருந்து கொண்டு இந்த சகுனி இந்த பக்ஷியானது என்ன பண்ணிருக்கு, ஒரு காலில் கட்டு போட்டிருக்கு அது சூத்திர பத்தஹாசன், இன்னொரு காலில் அந்த அந்த ஒரு முனையானது அது காலில் கட்டுப்பட்டாச்சு, இன்னொரு முனையானது இவன் கையில வச்சுட்டு இருக்கான் அல்லது இவன் கம்பல கட்டிட்டு இருக்கான் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது என்ன பண்றது, அந்த மூடு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை ட்ரை பண்றது ஓடுறதுக்கு இல்லையா. பிக்ஷு வியாபிருத்திய விஷ்ரமம், பல திக்குகளை வியாபாரம் பண்றது, வியாபிருத்திய அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அது என்ன பண்றது, விஷ்ரமம் அலப்வா அது அமரவதற்காக இளைப்பாறுவதற்கான ஒரு இடமானது அலப்துவா கிடைக்காத காரணத்தினால் என்னடா இது இந்த பக்கம் போனாலும் இல்ல அந்த பக்கம் போனா இல்ல இந்த பக்கம் போனா இல்ல இந்த பக்கம் போனா இல்ல கடைசியில பந்தனஸ்தானத்துக்கே வந்து உட்கார்ந்துடலாமா அப்படின்னு பாத்துங்க. பந்தனஸ்தானம் அது கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கே எது அது, ஹஸ்த சம்பாதி உபாஸ்ரய ஹஸ்தம் கையிலையோ அல்லது ஒரு போஸ்டல அதை கட்டி வச்சிருந்தாலும் அந்த போஸ்டோ இல்ல டேங்க்லயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த கட்டின இடத்துக்கு உபாஸ்ரய அது வந்து சேர்ந்து விடும், அதுக்கு ஆசிரியமாக வந்து சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இந்த திருஷ்டாந்தம் புரியுது. ஒரு பறவையை கட்டியிருக்கான், அந்த பட்டு எல்லா இடத்துக்கும் ட்ரை பண்றது அதுக்கு முடியல, டயர்டாச்சு, டயர்டாயிடுச்சுன்னா எங்கேயாவது வந்து தானே உட்கார்ந்து இருக்கணும், எங்க வந்து உட்காரோ அது எங்க எந்த இடத்துல கட்டியிருக்கோ அந்த இடத்துலயே அதுக்கு ஆயிரமாக வந்து உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னீங்க. இது புரியுது, திருஷ்டாந்தம் புரியுது. கிராஷ்டாந்தம் எப்படி இதுக்கும் தூக்கத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன்னா அது அடுத்த ஸ்லோகத்துல 48 எக்ஸ்பிளைன் பண்ற. ஜீவோ உபாதி மனஹா தத்வது தர்ம தர்ம பலாப்தயே ஸ்வப்னே ஜாக்ரதி ச பிராந்த்வா க்ஷீணே கர்மணி கீயதே. தத்வது அந்த பறவை போலதான் இந்த ஜீவனும், ஜீவ உபாதி மனஹா இந்த ஜீவனுடைய உபாதியான மனசும் அந்த பட்சியை போலதான். அது என்ன பண்றது, தினம் தினம் என்ன பண்றது, இவன் நிறைய புண்ணிய காரியங்களை பண்ணியிருக்கான், நிறைய பாப காரியங்கள் பண்ணியிருக்கான், அதெல்லாம் அப்படியே மூட்டை முட்டையா மூட்டை முட்டையா ஜென்மா ஜென்மாவா பண்ணி வச்சிருக்கான் பின்னாடி இருக்கு. அதுல ஒரு பஞ்ச் அதுதான் இப்போ பிராரப்தமாக வெளியில வந்தது இல்லையா. இந்த ஜென்மா ஆரம்பிக்கும் பொழுது நான் பிறக்கும் பொழுது அந்த பிராரப்த கர்மாவானது என்ன இருக்கோ அதை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பிராரப்த கர்மானா என்ன, அது அனுபவத்தினாலதான் க்ஷயமாகுமே தவிர வேற வெளியே இல்லை. ஏன்னா அது வெளியில வந்த அம்பு, அந்த அம்பானது ஒரு இடத்தை தாக்கி தான் நின்று ஆகணும், அந்த நடுவுல எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையினால பிராரப்த கர்மா எல்லாரும் எவ்வளவுதான் ஞானம் வந்தா பிராரப்த பலனை அனுபவிச்சுத்தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். இப்படி ஒரு பஞ்ச பிராரப்தமா வந்ததுலயும் டெய்லி டெய்லி ஒண்ணு இருக்கு, நமக்கு இன்னைக்கு காத்தால இருந்து இவ்வளவுதான் புண்ணியத்தை அனுபவிக்கணும், இவ்வளவுதான் பாவத்தை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடும் தூங்கத்துக்கு போகணும், திருப்பி அடுத்த நாள் எழுந்துக்கணும், இன்னைக்கு என்னெல்லாம் பிராரப்தம் இருக்கோ அதெல்லாத்தையும் அனுபவிக்கணும், புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கணும், பாவத்துக்கு ஏத்த மாதிரி துக்கத்தை அனுபவிக்கணும், தூங்க போகணும், இதே மாதிரி நடந்திருக்கு. இப்படி தர்மா தர்ம பலாப்தயே புண்ணியம் பாவம் இவைகளின் பலன்களாக இல்லையா, பலன்களாக நமக்கு என்ன பண்றது, சுகமோ துக்கமோ வரப்போகுது. இவர்களுடைய தர்மத்தினுடைய பலன் சுகம், அதர்மத்தினுடைய பலனானது துக்கம். இதை ஆப்தையே இந்த பலன், பலன்னா என்ன அர்த்தம், தர்மத்தினுடைய புண்ணியத்தினுடைய பலன் சுகம்,
அதர்மத்தினுடைய பலன் துக்கம், தர்மாதர்ம பலம் தர்மத்தினால வரக்கூடிய சந்தோஷமும் அதர்மத்தினால வரக்கூடிய துக்கத்தையும் அதை அடைவதற்காக நமக்கு ரெண்டு விஷயத்தை பகவான் கொடுத்தார். எப்படி சொப்னே ஜாக்ரதி, சொப்னத்துல சில பாவங்களை எல்லாம் நாம தீர்க்கிறோம், சில புண்ணியங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம், நல்ல அருமையான சுகம் சுஸ்வப்னம் வருது. சுஸ்வப்னம் வந்ததுன்னா அவன் நல்ல விஷயங்களை எல்லாம் அங்க பாக்குறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு, நம்ம முன்னோர்கள்லாம் வந்தாரு, செத்து போன தாத்தா எல்லாம் வராரு, குரு வராரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடல் ஏற்பாடு கடவுள் வந்தார் சார், அவரு வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் சார் அப்படிங்கிற சந்தோஷத்தை அனுப்புகிறான். சில சமயத்துல தண்ணின்னு அலையற மாதிரியும், பாம்பு துரத்துற மாதிரியும், சிங்கம் துரத்துற மாதிரியும் நினைக்கிறான், இல்லைன்னா ஒரே பஞ்சத்துல இருக்க பசி நிறைய மாதிரி இருக்கு, இப்படி சிலதெல்லாம் அனுபவிக்கிறான் சொப்னத்துல. இப்படி அவனுடைய தர்மா தர்மங்கள் சொப்னத்துல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிளியரா இருக்கு ரைட்டா. அதே மாதிரி சிலதெல்லாம் ஜாகிரத்துல, உடம்பு சரியில்லாம போறது, அடிபடுறது, இன்னைக்கு இங்க சேர்த்துட்டான் ரெண்டு பேரு, ஆவனா சில பேர் சமயத்துல என்ன பண்ற நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இவன் செய்த புண்ணிய கர்மம் அவனால இவனை ஓஹோன்னு ஒரு புகழதான் சார், நீங்க பிரமாணமா பண்ணீங்கன்னு அன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கான். இன்னொரு சமயத்துல பார்த்தானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியா இருக்கான், இன்னொரு சமயத்துல ரிலேட்டிவ்ஸ் வந்து எதையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க, துக்கத்தை அனுபவிக்கிறான், என்ன சார் நம்ம எது பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எல்லாம் நடக்கிறது. ஜாகிரத்துல இதை அனுபவிக்கிறான், இது பிரத்யட்சமா நமக்கே புரியுது இல்லையா. சில சுகங்கள் சில துக்கங்கள் ரெண்டும் ஜாகிரத்திலையும் வருகிறது. அதுக்கு காரணம் என்ன, என்னுடைய பிராரப்த கர்மா தான் காரணம். என்னுடைய சொப்னத்திலையும் சில சமயத்துல குட் பேடு ரெண்டும் நடக்கிறது ரெண்டு. ஆனா இந்த ரெண்டும் போனாலும் அவனுக்கு டயர்ட் ஆயிடும், வெளி விவகாரங்கள்ல சேர்ந்து டயர்ட் ஆகி படுத்துக்கு போனாக்க தூக்கத்துக்கு முன்னாடி இந்த சொப்னம் வந்து குறைகிறது. இந்த சொப்னத்திலயே இந்த மாதிரி தர்மா தர்மங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கப்படுகிறது அப்படின்னு. இப்படி ரெண்டுத்திலயும் இந்த சொப்ப ஜாகிரத்திலயும் சொப்னத்திலயும் இந்த மனுஷன் அலைஞ்சி திரிஞ்சி சொப்னே ஜாகிரத பிராந்தியா அலைஞ்சிட்டு ஷீனே கர்மணி நீயதே, இந்த டெய்லி கோட்டா முடிஞ்ச பிறகு அவன் என்ன பண்றான், தூக்கத்துல போய் அப்பாடான மீண்டும் தூக்கத்துல போய் சேர்றான். அப்படின்னா பிரம்மத்தோட ஐக்கியம் ஆகிறான். அங்க எப்படி அந்த பட்சியானது அங்க இங்கன்னு போய் சுத்திட்டு வேற வழி இல்லாம எங்க கட்டுப்பட்டு இருக்கோ அங்கேயே வருது. இப்ப இவன் காத்தால எழுந்த உடனே இவனுக்கு எல்லா இந்திரியங்களும் தேவைப்படுறது. காத்தால எழுந்த உடனே கண்ணு முழிச்சதுல இருந்து அவனுக்கு காபி சாப்பிடணும், டம்ளர் வேணும், வைப்பு வேணும், ரெடியா இருக்கான்னு பாக்கணும், வாசலுக்கு போய் பாக்கணும், பேப்பர் வந்துருக்கான்னு பாக்கணும், கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் மைண்டு ஈண்டு எல்லாம் ஒர்க் பண்றது. அப்புறம் சொப்பனத்துக்கு போனான்னாக்க இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது, மனசு மாத்திரம் இருந்தது அது சொப்பனத்தை பார்த்தது. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆச்சுன்னா இந்த இந்திரியங்கள் மனசு எல்லாமே இந்த உபாதி ஜீவ உபாதிகள் எல்லாமே அது என்ன ஆச்சு, எங்கேந்து கட்டுப்பட்டு இருக்கோ அந்த இடத்துல போய் அப்படி பயமாயிடுச்சு. எங்கேந்து வந்தது, காத்தால அங்கேந்து வரப்போகுது. இங்க இருந்த உடனே கண்ணுக்காது மூக்கெல்லாம் எங்கேந்து வருதோ அந்த இடத்துக்கே போய் லயமாறுது. அது என்ன தூக்கம், அந்த தூக்கம் எங்க என்ன அர்த்தம், அந்த சமயத்துல பிரம்மத்தோட இந்த ஜீவனானவன் லயமாகிறான் அப்படின்னு அர்த்தம் சார். இப்படி சாந்தோக்கியோ உபநிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய திருஷ்டாந்தம் சகுனி திருஷ்டாந்தம், சகுனி திருஷ்டாந்தம் ரொம்ப பாப்புலர் இது. இதை நல்லா புரிய வச்ச அதற்கு பிறகு இப்போ அஞ்சு எக்ஸாம்பிள் சொல்ற நமக்கு, சகுனி சேனஹா குமாரஹா மகா நிருபா மகா பிராமணஹா, அஞ்சு சொன்னார் இல்லையா, சகுனி திருஷ்டாந்தம் ஆயிடுச்சு. இப்ப சேனஹா பருந்து திருஷ்டாந்தத்தை பாருங்க, பருந்து திருஷ்டாந்தம் எங்கே வருது, பிருஹதாரண்யக உபநிஷத்துல வருது. உபநிஷத்துல சொன்னக்கூடிய அந்த விஷயத்தை பருந்து திருஷ்டாந்தத்தை இப்ப
பத்தி ஒன்பதாவதுல சொல்ல போற. ஏனோ வேகேன கீடை கலம் பட்டஹா சயித்தும் பிரஜேத் ஜீவ சுக்தியை ததா தாவேத் பிரம்மானந்தை கலம் பட்டஹா சேனஹா வேகேன பருந்திருக்க ரொம்ப தூரம் பறக்கிறது. அது வாட்டுக்கு அதனுடைய ஸ்பீடுக்கு பார்த்தேன்னா அது காத்தால ஆச்சரியா போகும், சாயங்காலம் இந்தியாவுக்கு திரும்பி வரும். அப்பேற்பட்டதான் ஒரு பிசினஸை கவர் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அந்த சேனம் என்று சொல்லக்கூடிய பருந்துக்கு இருக்கு. இந்த சேனமானது வேகேன என்ன ஃபாஸ்டா வெளியில போச்சா காத்தால சாயங்காலம் ஆயிட்டுனா அதனுடைய கூட்ட நோக்கி எப்படி பறவைகள் எல்லாம் வெளியில போய் திருப்பி அந்த கூட்டுக்கு வந்து சேர்றதோ சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படிதான் இந்த மனுஷனும் அங்க இங்கெல்லாம் சுத்திட்டு தூக்கத்துக்கு வரான்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த சேன பட்சிய என்ன பண்றது எங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப வேகமா பயங்கர ஹைட்ல பறக்கும். அதே வேகத்தோட நீடை நீடஹா நீடஹா நகர்வீடு கூடு தன்னுடைய கூட்டுக்கு வேகமாக வந்து லம்படஹா லம்படஹான்னா என்ன அர்த்தம், இதை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு கரெக்டா அங்க வந்து சேர்ந்துடும். நீடைக லம்படஹா அதனுடைய ஒரே குறிக்கோள் என்ன, தன்னுடைய கூட்டுக்கு வர வேண்டும் என்று வேகமாக வந்து விடுகிறது. வந்துவிட்டு அதே ஒரே ஆசையோட எதுக்கு சைத்தும் அப்படின்னு அங்க வந்து ஒரே ஆசை வேகமா வந்து படுத்து கொள்ளணும். சைத்தும் இல்லையா அங்க வந்து திரட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சேனம் சேட்டே அப்படின்னா என்னதான் அங்க வந்து அப்பாடான தன்னுடைய ரெசிடென்ஸ்ல வந்து ரெஸ்ட் எடுக்கணும். தூங்கணும் சைத்தும் இப்படிதான் சார் நடக்கிறது. இது எக்ஸாம்பிள் சுயதாரண்யத்துல சொன்ன மாதிரி இந்த ஆகாசத்துல சேனோவா சுபர்ணாவா பிரித்திய சாந்தா சம்மதா பொருஷம் சம்லயாயேவ அப்படி தனக்கு லயம் வேணும் என்பதற்காக தன்னுடைய கூட்டை வந்து அதையே குறிக்கோளாக லம்பட்டமாக நினைத்துக் கொண்டு வந்து சேருகிறது அப்படின்னு இது எக்ஸாம்பிள். அதே போல ததா ஜீவஹா சுக்கை தாவே பிரம்மானந்தை கலம் பட்டஹா அதே மாதிரிதான் சார் இந்த ஜீவனும் எல்லா இடத்துக்கும் அங்க இங்க சுத்தி கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் டயர்டாயி வாக்பாணி பாதம் பாயோ பஸ்தம் எல்லாம் டயர்டாயி வந்த உடனே அப்பாடான்னு படுத்துக்கிறான். படுத்துட்டாலும் இந்த மனசானது சும்மா அவனை தூங்க விட மாட்டேங்கிறது. அது காண போடு இங்க போடு அதை போடுன்னு சொல்லி அந்த மனசுல உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எல்லாம் பண்ணிடும். அப்பா தூங்கத்துக்கு நல்லா வருது அப்படின்னு நினைக்கும் போது கனவு வந்துடுது. அந்த கனவு வந்தான்னா அந்த மனசுல சலனமானது ஏற்படுது. சலனமானது ஏற்பட்டது ஆனால் அவனுக்கு ஆழ்ந்த உறக்கமானது வரமாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் அந்த மைண்டும் டயர்ட் ஆயிடுறது. அதுக்கப்புறம் சீ அப்படின்னு சொன்னேன் தானே அது பிரம்மத்தோட லயமாகிறது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆம்பளையான் தெரியல பொம்பளையான் தெரியல நல்லவனான் தெரியல கெட்டவனான் தெரியல கருப்பான் தெரியல ஒன்று அவ்வாறு தூங்கிட்டான். எத்தனை மணிக்கு தூங்கினான்னு தெரியல எத்தனை மணி இல்லை தூங்கி எழுந்த ஒண்ணுதான் அவன் நல்லா தூங்கினோமா கொஞ்ச நேரம் தூங்கினோமா நிறைய நேரம் தூங்கினோமான்றது கூட தெரியாது. ஏதோ ஒன்னுதான் தெரியும். அப்படி பிரம்மத்தோட ஒரு ஆனந்த சொரூபத்தோட அவை போய் ஐக்கியமாகின்றான். இதைத்தான் பிரம்மானந்தை கலம் படகா. ஏன் சார் அவனுக்கு அந்த ஆனந்தம் வந்தது எங்கேருந்து சார் வரும், பொருள்கள்னால வந்ததுன்னா விஷயத்தினால வந்ததுன்னு சொன்னா மனசுக்குள்ள வந்ததுன்னா உன்னுடைய தாட்டினால வந்ததுன்னு சொன்னா அதெல்லாம் ரைட்டு. இந்த தூக்கத்துல எங்கேந்த ஆனந்தம் வந்தது அவனுக்கு, ஏன் எல்லாரும் சுகமாக அப்சுவாப்சம் அப்படின்னு சொல்றாங்க காமம் காமையதே அப்படின்னு எதுவும் தெரியாம நான் தூங்கினேன் சார் அப்படின்னு ஏன் சார் சொல்றான். ஏன்னா அவனுடைய சொரூபம் ஆனந்தம் தான், ஆனந்தம் தான் அவனுடைய. அதுக்காக தான் இந்த டாபிக் ஆனந்த பஞ்சகத்தினுடைய டாபிக் சொரூபமே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோட அவன் இருக்கிறதுனால அது ஆனந்தம். அந்த ஆனந்தம் வெளியிலேருந்து எங்கேயும் வர வேண்டிய அவசியமே இல்லை. தன்னுடைய சொரூபமானது ஆனந்தம். அத்திக்கு எப்படி சொரூபம் சில்லுன்னு இருக்கிறதோ இங்க என்னதான் அதை வந்து வெந்நீர் ஆக்கினானோ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த சூழல்ல போனா திருப்பி தன்னுடைய ஒரிஜினல் நிலையான அந்த சில்லுன்னு ஆயிடும் அந்த தண்ணி.
ஆனா அதனுடைய சுபாவம் அதே மாதிரிதான். இந்த மனசும் இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யலன்னாக்க அந்த ஜீவனானவன் பிரம்மத்துல போய் ஒடுங்கிறான். அதனால தன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் என்ன? ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அவன் பிரம்மானந்தை கலம்பட அதான் அவனுடைய குறிக்கோளாக இருந்து அதை அனுபவிக்கிறான் அப்படின்னு. இப்ப சகுனி திருஷ்டாந்தம் பார்த்தோம், சியன திருஷ்டாந்தம் பார்த்தோம், அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது குமாரஸ்ச மூணாவது திருஷ்டாந்தம். அவனை சொல்ல போறாரு போறோம் வீட்டுக்குள்ள அதிபாலஹா விஷயங்கள் தவறு அதிபாலஹா. ஒரு வயசு குழந்தை, ஒரு வயசு 11 மாசத்து குழந்தை வச்சுக்கல, அது என்ன பண்றது? ஜாகிரத நிலையில அதிபாலஹா தான் ஜாகிரத நிலையில இருக்கும்போது தனம் பீத்வா அம்மா அவனுடைய தனத்துல தாய்ப்பாலை நன்றாக குடிக்கிறது. இந்த குழந்தையானது சின்ன குழந்தைகளுக்கு ரெண்டு விஷயத்துலதான் டிஸ்டர்பன்ஸ். அது எப்போ அழும்? பசி எடுத்ததுனாக்கா அது அழும். அம்மாவுக்கு தெரியும் போய் குழந்தைக்கு பசி, இதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொன்னு அந்த பொசிஷன் கம்ஃபர்டா இல்லன்னா அப்பவும் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணா அதை கொஞ்சம் நகர்த்தி போட்டுக்கோட்டே தெரியாது, அதனால அதுக்கு சொல்ல தெரியாது கம்ஃபர்டபுளா இல்லன்னு. இதுதான ரெண்டு காரியம். அந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் இப்ப இடத்துல அதிபாலஹாஸ்தனம் பீத்வா அந்த சன்னியபானம் செய்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா அதுக்கு பொசிஷன் கரெக்டா இருக்கும், அப்பதான் அது தூங்கும். ருது ஷையாகதோ ஹசன்ன நல்ல தொட்டி, அதுல மிருதுவான ஒரு செய்யா ஒரு படுக்க போடணும். அந்த படுக்கையில போட்டு செய்யாகதா படுனா அது சிரிச்சுட்டு தூங்குறது. அசன்ன ஒரு கண்டிஷனும் கிடையாது அதுக்கு. ஏன் நம்மளாம் தூங்கணும்னா எத்தனை கண்டிஷன் இருக்க வேண்டியிருக்கு? பணம் இருந்தாதான் சிரிப்பு வரும், எமோஜ் இல்ல ஆபீஸ் நான் கேட்ட உடனே லீவு கொடுத்தாதான் சந்தோஷம் வரும். இப்படி எத்தனையோ காரியங்கள் எனக்கு இருக்கும், அப்படி எல்லாம் இருந்தாதான் என்னுடைய சந்தோஷமானது வரும். ஆனா இந்த குழந்தை எனக்கு அப்படியா? அதுங்களுக்கு எல்லாம் ஜாலியா இருக்க. ஏன் அப்படின்னாக்க மனசுல ராகமும் துவேஷமும் இல்லை என்றால் அது அழகா அந்த ஞானியினுடைய ஸ்தானத்துல இருக்கு. ராகத்வேஷாதி அனுபத்தே இல்லையா, எல்லாம் அதுக்கு ஒண்ணுதான். அது பாட்டுக்கு தூங்கிட்டு என்ன எனக்கு பாருங்க ரிலேட்டிவ் வரார் அப்படின்னு சொன்னா சில சமயத்துல ஐயோ சந்தோஷம் அவர் வராரா, சில சமயத்துல அதில் ஐயோ நாளைக்கு ஸ்டேஷன் போகணுமே காலங்கத்தால போகணுமே, அந்த மனுஷன் வராரு அவர் நேரம் வந்து கேட்க மாட்டாரா, என்னையும் உயிர் எடுக்கிறாரு எப்போ சின்ன வயசுல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கார், அதுக்காக இப்ப போக வேண்டியிருக்கு அப்படின்னு ராகம் துவேஷத்தோட ஒரு காரியத்தை செய்வோம். அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகத்வேஷாதி அனுபத்தே இருக்கும் கிடையாது. அதுக்கு இப்ப நீங்க கிருகிழப்பையே காமிச்சாலும் அது ஜாலியா சிரிக்கும். நீங்க பாம்பை எடுத்துன்னு போனாலும் அதை அப்படியே வாங்குறதுக்கு போயிருக்கும், அதுக்கு தெரியாது பாம்புக்கும் குத்திருப்புக்கும் வித்தியாசம். ஏன் ராகத்வேஷமே இல்லை, எல்லாத்தையும் அது கணக்கு வேண்டியதான் பாக்குறது ஞானி மாதிரி. ஏன் இப்படி ராகத்வேஷாதி அனுபத்தே முதலீவை ஏற்படாத காரணத்தினால் அது எப்படி இருக்கு? ஆனந்தைக ஸ்வபாவவன் ஆனந்தமா இருக்கு. ராகத்வேஷம் இல்லாததுனால அது வாட்டுக்கு பசி போச்சுன்னா பொசிஷன் கரெக்டா இருந்ததுன்னா அது வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு சார். அத மாதிரிதான் இந்த தூக்கமும் இருக்கு அப்படின்னாரு. எப்படி இந்த பறவை சகுனியானது வந்து சேர்ந்தா தூக்கத்துக்கு வந்து இந்த லயமாகிறதோ சேனமாக வருகிறதோ, இந்த பாலர்கள் ராகத்வேஷம் இல்லாம எப்படி ஆனந்தமாக இருக்கிறதோ அந்த ஆனந்தத்தை நாடிதான் வருகிறது. தூக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம், சகுனி எக்ஸாம்பிள், சேனம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஆனந்த விஷயத்துல தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த விஷயத்துக்கு எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் குமாரன். அதுக்கப்புறமா மகா நிருபஹா, நிருபஹான்னு சொன்ன ராஜா, ராஜான ராஜா
அவனுக்கு இதெல்லாம் நீங்க அசியம் பண்ணிக்கணும், இல்லாததே கிடையாது, எல்லா பூமியும் அவனுக்கு சொந்தம். அவன் வந்து அவனுக்கு தெப்பு இருக்கும், ஆதிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு வேதமாக மனுஷியான சொல்லும்போது சொல்றது இல்லையா, சார்வபௌமனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி இருக்கான். அவனுக்கு யாரும் கேள்வி கேட்கறதுக்கே இல்லை, அவனை எதிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி எந்த ஒரு எதிரி நாட்டு ராஜாவுக்கும் கிடையாது. எல்லாரும் அவங்கிட்ட அன்பா இருக்காங்க, அவனும் எல்லா கைகளையும் அன்பா இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்காங்க, அவனுடைய ஆனந்தத்தை என்ன சொல்றீங்க சார், அவன் தான் சார் பெஸ்ட் சொல்லாட்டம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராஜா இருக்க ஒரு ஸ்மால் திருஷ்டாந்தத்துக்கு பாலன் எடுத்துட்ட, அங்க ஸ்மால் திருஷ்டாந்தத்துக்கு சகுனி எடுத்துட்ட, பெரிய திருஷ்டாந்தத்துக்கு சேனம், இங்க ஸ்மால் திருஷ்டாந்தத்துக்கு பாலன், பெரிய திருஷ்டாந்தத்துக்கு ராஜா மகாராஜா. மகான் இருப்பகா மகாராஜா தோறாது ஸ்லோகம், மகாராஜா சார்வபௌமா சந்திருப்தா சர்வமோ சர்வபோகதா மானுஷானந்த சீமானம் பிராப்ய ஆனந்தைக மூர்த்தி பாக். மகாராஜா சார்வபௌமா சர்வ பூமிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சார்வபௌமன், பூமி முழுக்க ஆளக்கூடியவனுக்கு பேர் சார்வபௌமன் அப்படின்னு பேர். சார்வபௌமா மகாராஜா அந்த மகாராஜனானவன் எல்லா விதமான மோகத்தையும் வைத்துக் கொண்டார். சர்வ போகதா சந்திருப்தா, அவனுக்கு நல்ல திருப்தி அடைந்தவர் இல்லையா, எல்லா விதமான போகங்களும் அவனுக்கு இல்லைன்றதுக்கு அவனுக்கு எது நினைச்சா நடந்தார். ஏற்பட்ட ஒரு மகாத்மா அவன், அவனுக்கு என்ன பண்றது எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சியில எல்லையிலேயே இருக்கக்கூடியவன். அவன் அவன் தான் கிளியர் எக்ஸாம்பிள் நம்ம மனசுல வச்சுப்போம். அவன் தான் மனுஷ ஆனந்தத்துல அனுபவிக்கிறவங்க ஒன்று யாருன்னாக்க யோசிச்சு பார்த்தா இந்த சார்வபோகம். ஏன்னா ஒரு சின்ன குறை கூட கிடையாது, அவனுக்கு எல்லாம் நடக்கிறது. அப்படி எல்லா போகங்களும் அவனுக்கு, பண கஷ்டம் கிடையாது, வீட்டு கஷ்டம் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் கஷ்டம் கிடையாது, வீரம் கஷ்டம் கிடையாது, அவனுக்கு யாரும் சரிசாய் காதவர்களே கிடைக்காது, அவன் பேச்ச கேட்காத ஆளே கிடையாது. இப்படி எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் ஒருத்தனுக்கு இருக்குமே, ஆனா அதுதான மனுஷியானந்தத்தினுடைய ஒரு எல்லையாக இருக்க முடியும். இப்படி ஒருத்தனை அசியம் பண்ணுங்க. மானுஷானந்த சீமானம், மானுஷ மனுஷங்களுடைய ஆனந்தம் இருக்க, அது மனுஷங்களால கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தினுடைய சீமானம் எல்லை. இந்த எல்லை அடைந்தவன் எப்படி இருப்பான், ஆனந்தைக மூர்த்திமாக அப்படியே ஒரு ஆனந்தத்திலேயே இருக்கான் இல்லையா. அல்ல சின்ன ராஜாவெல்லாம் இருக்க கூடாது, சின்ன ராஜா இருந்தா அவனுக்கு யாராவது விஷம் வச்சிருவானோன்ற பயம் இருக்கும் இல்லையா, நாளைக்கு பையனே தன்னுடைய ராஜ்யத்தை புரிந்துவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும், அடுத்த ராஜாவை அடுத்த ஊர் ராஜாவை நம்ப முடியாது சார், எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவா சார் அப்படின்றதெல்லாம் அசியம் இல்ல பண்ணாதீங்க. இப்படி ராஜா இருக்கான் இந்த மாதிரி தான் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, நீங்க சொன்ன இந்த எக்ஸாம்பிள்லாம் அவனுக்கு நாட் அப்ளிகபிள் சார் போங்க சார் அப்படின்னு சொல்றவன் எப்படி ஆனந்தத்துக்கு அலையிறானோ அத மாதிரி தான் சார் இந்த தூக்கம் இருக்கு அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த தூக்கத்துல இவனுக்கு பாருங்க என்ன ஒரு திருப்தி ஆனது வந்திருக்கு இல்லையா, மனுஷனுடைய ஆனந்தத்தினுடைய எல்லையே அவன் போய் தொட்டுறானப்ப. எந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சாலும் ஒரு துக்கம் இருக்கு சார், ஒரு அதிருப்திகரம் இருக்கு சார் அவனுக்கு, அதுல ஒரு பந்தகத்துவம் எதுவுமே இல்லையா அந்த துக்கத்துல, எதுவுமே இல்ல, துக்கம் சீதம் கொஞ்சம் கூட இல்ல. நான் எந்த போகத்தை அனுபவிச்சாலும் அதனால எனக்கு ஒரு ஸ்டைல் இருந்துதானே ஆகணும் இல்லையா, அது எதுவுமே இல்லாத ஒரு நிலையாக இந்த தூக்கம் இருக்கு. அதை எப்படி ஒப்பிடலாம், அந்த மகாராஜாவுடைய திருத்தாத்மாவாக இருக்கக்கூடிய மகாராஜாவுக்கு இணையாக இந்த தூக்கத்தை சொல்லலாம் அப்படின்னு உபனிஷத்தானது தூக்கத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறது. சகுனிஹி சேனஹா குமாரஹா மகாண்டிருப்பஹா ஆயிட்டா. அடுத்த எக்ஸாம்பிள் மகா பிராமணஹா, இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள். மகா பிராமணன் ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா சம்ஸ்காராத் த்விஜ உச்யதே வேத படனாத் விப்ரஸ்யாதே பிரம்ம வேதனாத் பிராமணஹா. அப்ப
அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எப்படி எல்லாரும் பிறக்கும் போது ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா, எல்லாம் சம்ஸ்காரம் இல்லாமதான் பிறக்கிறாங்க எல்லாரும். அப்படியே ஆன உடனே அவளுக்கு மெச்சூரிட்டியான வருது இல்லையா, பிராணனாக இருந்தாங்கன்னா அவனுக்கு பூனம் போடும் 8 வயசுல. இல்ல அவனுக்கு ஸ்கூலுக்கு போய் அவனுக்கு படிப்பு எல்லாம் வரும்போது மெச்சூரிட்டி ஆறா அது எப்படியோ. இப்போ அப்பொழுது அந்த நிலைக்கு பேரு விஜன் அப்படின்னு இரண்டாவது பிறப்பு அப்படி விஜன், அவ்வளவுதான் அவளுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை படிச்சான்னாக்க அவளுக்கு விப்ரன் அப்படின்னு பேரு. அதுக்கும் மேல ஒருத்தர்கள் வேதாந்தத்தை படித்தவர்கள் விப்ரன் சொல்லலாம், இவனை திஜன் சொல்லலாம். இந்த கர்மால ஈடுபட்டு இருக்கக்கூடியவனே நல்ல வேதத்தை அதியனெல்லாம் பண்ணிருக்காரு, ஆனால் அவரை விப்ரன் சொல்லலாம். வேதாந்தம் படிச்சவனதான் இதெல்லாம் பண்ணி உணன் போட்டு வேதாந்த அடிச்சு அதுக்கப்புறம் வந்து வேதாந்தத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவனை பிராமணன் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் அப்படின்னு சொல்லி பிரம்ம வேதம் சொன்னால அதுலயும் தர்ம மார்க்க பரதனாக இருக்கு, அதுலயும் வேதாந்தத்தை அடைந்து அதுலயும் பிரம்மத்தை ஒருவன் அடைகிறானே ஆனால் அதுதானே வசத்தியான பிராமணத்துவம். அப்படிப்பட்டவனுக்கு மகாபிராமணன் அறிஞ்ச ஞானி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய அவன் என்ன ஒரு சந்தோஷத்தை அடைவான் ஜாகிரத்துல, அந்த சந்தோஷம் தான் தூக்கத்துல வந்து மகாவிப்ரஹ பிரம்மவேதி கிருதகிருத்யத்வலக்ஷணாம் வித்யானந்தஸ்ய பரமாம் காஷ்டாம் மகாவிப்ரஹேதி. பிரம்மவேதி இந்த பிரம்மத்தை அறிந்த மகாவிப்ராய் விஜனாய் விப்ரனாய் பிராமணனாய் அதுக்கப்புறம் ஞானியாகவும் ஆகிட்டு அந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட ஞானியாகவும் ஆகிட்டு பேரு மகாபிராமணன் பேர். பிரம்மவேதி மகாவிப்ரஹ மகாபிராமணன் அவன் எப்படி இருக்கான், கிருதகிருத்யத்துவ லட்சணாத் கிருதகிருத்யன் கிருதம் செய்ய வேண்டியது, கிருத்யம் செய்யப்பட்டு விட்டது இல்லையா, கிருத்யம் செய்யப்பட வேண்டியது கிருதம் செய்யதாச்சு, செய்யப்பட வேண்டியதெல்லாம் செய்தாச்சு அப்படின்னா என்ன, பிரம்மத்தை அறிவதற்காகத்தான் இவனுக்கு இந்த ஜென்மா ஒதுக்கப்பட்டது, பிராமண ஜென்மா. அவன் அந்த பிரம்மத்தை அறிந்து விட்டான், அதை அறிந்த கிருத கிருத்தியோ பவதி, கிருத கிருத்தியோ பவதி ஜென்மோஸ்மி கிருதகிருத்தியோஸ்மி அப்படின்லாம் சொன்னா இல்லையா, அவனுக்கு பேர் தான் கிருத கிருத்தியன்னு பேரு. இப்படி கிருத கிருத்திய தன்மையை உடையவன், செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டேன் என்ற லட்சணத்தோட உடையவன் லட்சணாத்தே அவன் எங்க இருக்கான், வித்யானந்தஸ்ய பரமாம். வித்யா அப்படின்னா சாதாரண வித்தியை இல்லையா, இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வித்யானந்தஸ்ய அப்படின்னு சொன்னா தத்துவத்தினுடைய உச்சி, வேதாந்தத்தினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்ற விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டான். நானே ஸ்வ அனுபவத்துல அவனுக்கு ஞானி எப்போ ஞானியா இருப்பான், ஸ்வ அனுபவத்து அவனுக்கு எப்படி தெரியும் நான் ஞானி ஆயிட்டான்னு, நமக்கே டவுட் இல்லையா, அது யாரும் சொல்ல முடியாது. அவாவாளுக்குதான் தெரியாதாவா ஞானியா இல்லையான்னு, ஏன் அப்படின்னா எப்படி தூக்கமானது சொப்பிரபமோ அதே மாதிரி ஞானமும் சொப்பிரபம். அவனுக்கு என்னைக்கு வந்தது, அதன் சுவாமிஜி அழகா சொல்றார், சைக்கிள்ல பேலன்ஸ் வந்தது பாட்டு வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கீங்க, அது ஒரு நாள் ஞானி ஆயிட்டீங்க, எப்படி சார் நான் சைக்கிள் ஓட்டுறவனை போய் நீங்க கேட்டி ஆறு எங்கேயோ ஓட்டுறான், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓட்ட ஆரம்பிச்சு அன்னில இருந்து போட்டுட்டான், அவனை கூப்பிட்டு கேளுங்க, அப்ப எப்பப்பா உனக்கு கரெக்ட் பேலன்ஸ் வந்ததுன்னு அவன் சொல்ல முடியுமா, எப்படியோ வந்துச்சு சார் ஏதோ ஒரு நாள் வந்தது அவ்வளவுதான் சொல்ல முடியும், எப்போ ஏதோ விழுத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்தானா அந்த அந்த பீரியட்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும். அத மாதிரி நீங்க வேற அந்த பிரச்சனையே வந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த சுவானுபவ வேத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம
வந்து வந்து சேருங்க. அப்போதான் அவர் கிருதகிருத்தியர் அப்படியே கிருதகிருத்தியனாக ஆகிறான். அப்படிப்பட்ட வித்யானந்த அப்படிப்பட்ட வித்யானந்தத்தினுடைய பரமாங்க உச்சி காஷ்டன எல்ல பரமம் சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு சொல்றது. அந்த பிரம்மானந்தத்தினுடைய உச்சி பரமாம் மேலானதான ஒரு நிலை, அதுதான் இந்த சாகித்யம் சாலோக்கியம் சாமீத்யம் அப்படின்லாம் சொல்ற நிலையெல்லாம் சாலோக்கியம் அப்படின்னு சொல்ற நாலுக்கும் மேலானதான அந்த பிரம்ம நிலை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஆனந்த சுரூபமான ஒரு நிலை, அதுதான் பராகாஷ்டான்னு சொல்லக்கூடிய நிலை. அதை அடைந்த பிறகு அடைய வேண்டியது எதுவும் இல்லை. எல்லா வேட்கையும் அற்றதான கிருதகிருத்தியத்துவ லட்சணம்னா என்ன, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிலை. இப்படி வித்யானந்தத்தினுடைய பரமாம் காஷ்டா பரமாம் காஷ்டா இப்படி வசத்தியான இந்த எல்லையை பிராப்திய அடைந்து அப்படியே இருக்காருங்கயா, அப்படியே உட்காந்து. இது ஒரு எக்ஸாம்பிள் சார் வழியாக திஷ்டாந்தங்களை அஞ்சு திஷ்டாந்தங்களை, சகுனி திஷ்டாந்தம், சேன திஷ்டாந்தம், குமார திஷ்டாந்தம், மகாநிருப திஷ்டாந்தம், மகாபிராமண திஷ்டாந்தம், இத்தியதே திஷ்டாந்தா சுத்தியானந்தே சுதீதா அப்படின்னு 46 பிரதிஜை பண்ணாரு. இவர்கள் இந்த பக்ஷி பருந்து பாலன் மகாராஜன் மகாபிராமணன் என்ற இவர்கள் தூக்கத்தில் உள்ள ஆனந்த விஷயத்துல திருஷ்டாந்தங்களாக வேதாந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். சொல்லிட்டு அதையும் இந்த அதிபாலன் மகாராஜன் பிராமணன் இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டாரு. 3 நிலை இருக்குப்பா மனுஷனுக்கு என்ன, யாது மரியாத ஒரு நிலை, மௌக்கியமான ஒரு நிலை, அதுக்கப்புறம் அறிந்தவன் அப்படின்ற ஒரு நிலை, அதுக்கப்புறம் நன்கு அறிந்தவன் அப்படின்னு ஒரு நிலை இருக்குங்கயா. அந்த மாதிரி 3 நிலைகளை சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த 3 நிலைகளுக்கு 3 திருஷ்டாந்தத்தை நான் எடுத்தம்மா. புத்த புத்த அதிபுத்தானாம் தோகே சித்தா சுகாத்மதா புகாகிருதானாம் அந்யேது அறிவுடன் கூடியதான நிலை, அதிபுத்தா நன்கு அறிந்ததான ஒரு நிலை. இந்த 3 நிலையை அறிவதற்காக நான் என்ன பண்ண, முக்தஸ்தானத்துல பாலன் திருஷ்டாந்தத்தை சொன்ன, அதிபாலஹாசனம் தீத்வா ஆனந்தைக ஸ்வபாவபாக் அப்படின்னு அவருக்கு சொன்ன. அடுத்த ஸ்டேஜில் அறிந்தவனுடைய நிலையை சொல்றதுக்காக மகாராஜா சார்வபௌமஹா ஆனந்தைக மூர்த்தி வாக் அப்படின்னு அவனை சொன்ன. அதுக்கு மகாவிப்ரஹா பராம் காஷ்டாம் வித்யானந்த பரமா காஷ்டாம் பிராப்திய அவதிஷ்டதே அப்படின்னு அவனுடைய சுக்கத்தை நான் சொன்னேன். இவர்கள்லாம் சுகாத்மதா, இவர்களுக்கு சுகமாக இருக்கும் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரியணும்ன்றதுக்காக இந்த சுகத்தினுடைய தன்மையை உங்களுக்கு புரிவதற்காக சொன்னேன். சரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாகிருதானாம் அந்நே, இந்த உதாகிருதத்துக்கு வேறான உதாகரணங்கள்லாம் கிடையாது சார், மற்றவர்கள்லாம் திஷ்டாந்தமாக சொல்லப்பட்டதுதான், இவர்களுக்கு தான் இந்த சுகமான தன்மை ஏற்படுகிறது. இதை தவிர பேக்க இருக்கக்கூடிய உதாகிருதான 3 திருஷ்டாந்தங்களுக்கு மேல ஜாகிரத அவஸ்தையில இந்த 3 பேருக்கு தான், இந்த பாலனுக்கும் மகாராஜாவுக்கும் விக்ரானுக்கும் இந்த ஜாகிரத சொப்னத்திலேயே பிரம்மானந்தமானது தூக்கத்தின் மூலமாக அனுபவிக்கப்படுது. பாக்கி பேர்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள், அவர்கள்லாம் இந்த கேட்டகரியில வரமாட்டாங்க. உதாகிருதானாம் அந்யே, இந்த உதாகரணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் மற்றவர்களோ இதுல வராமல் அவர்கள்லாம் துக்கினா சுகா மகா
அவர்கள்லாம் துக்கம் உள்ளவர்கள் தான் கருதப்பட வேண்டும், சுகமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இத ஒரு வழியா சொன்னார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இங்க பாருங்க ஏன் அப்படி சொல்றான்னு, பாலகன் மகாராஜன் இவங்களை மட்டும் ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, குமாராதிபத் தேவாயம் பிரம்மானந்தைக தத்பரா ஸ்ரீபரிஷ்வக்தவத் வேத நபாஹ்யம் நாதிகாந்தரம். குமாரன் ராஜா ஞானி இல்லையா, நம்மளுடைய திருஷ்டாந்தத்துல குமாரன் ராஜா ஞானி, குமாராதி அப்படின்னு போட்ட குமாரி ராஜா ஞானி இவர்கள் எல்லாம் முதலியவர்கள்லாம் பிரம்மானந்தைக தத்பரா பொழுது பிரம்மானந்தம் ஒன்றிலேயே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்ரீ பரிஷ்வக்தவத் வேத பத்னியோட ஆலங்கனம் செய்யப்பட்டிருக்க பிள்ளையில அவர்கள் தன்னை மறந்து நெருக்கமாக இருக்கும் சமயத்துல வெளிய உலகத்தையும் உள்விஷயங்களையும் அவர்கள் அப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது நினைப்பதே இல்லை. அதே மாதிரி தூக்கத்தையும் வெளி விஷயங்கள் உள் விஷயங்கள் என்ற பாகுபாடு இல்லை. ஜாகரத் என்ற பாகுபாடோ வாக்கியத்தை குறிக்கக்கூடிய பாகுபாடோ ஒப்பனம் என்று குறிக்கக்கூடிய அந்தரமாக நடக்கக்கூடிய பாகுபாடோ டிவிஷனோ இல்லாத ஒரு சுகம், டிவிஷன்லெஸ் சுகம் அப்படின்னு சொல்லலாம். இதை அதிகல்பகமான ஒரு நிலை அதுதான் அப்படின்னு சுசுக்தி. அந்த அதிகல்பகமான பாஷ்யம் நாபிஜ அந்தரம், அங்க வெளியுள்ள வெளியில இருக்கிறது உள்ளே இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜாகிரத் அப்படின்னா பாஷ்யம் அர்த்தம், சொப்னம்னாக்க உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்ற அர்த்தம். பாஷ்யம் அந்தரம் ரெண்டும் இல்லாததான இது ரெண்டும் தியாகம் ஆயிடுச்சுனாக்க அந்த நிலைக்கு பேர் தான், இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு நம்ம போறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் சுஷுப்தி அப்படின்னு பேரு இல்லையா. அதனாலதான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க பார்க்கலாம், நம்ம ஒரு நல்ல சந்தோஷத்துல இருக்கும் பொழுது ஒரு நிமிஷம் கண்ணானது மூடிடும், நல்ல ஒரு அம்பாளனுடைய தரிசனத்துக்கு போனீங்கன்னாக்க அவன் அண்ணா போய் சரியா பார்த்து அனுபவிக்க வேண்டியதானே, அனுமனா டக்குன்னு கண்ண மூடிதான் சார் அங்க போன உடனே. பாஷ்யம் ஆபியந்தரம் ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையை அனுபவிக்கணும் ஒரு பக்தி பரவசமானது அவனுக்கு ஏற்பட்டு அவனாரிய அவருக்கு திருப்பதியில உள்ளதே ஒரு செகண்ட் தான் நம்ம ஜெருகட்டி ஜெருகட்டி. அந்த சமயத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு பக்தி பேருக்கு தான் கண முடிச்சுட்டோம்னாக்க ஏற்கனவே கிடைக்கிற சான்ஸ் குறைவு, அதையே நம்ம ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிடுவோம், நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவன் தான் கேட்டான ஃப்ரெண்டு கேட்டவனே அப்படின்னா. எதுக்காக நம்ம அறியாம அந்த பாஷ்யாபியந்தரமான நிலையை தியாகம் பண்றதுன்னு ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் அந்த சுவை அந்த ஆனந்தம். அந்த சமயத்துல வெளியே உள்ளுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு. சில பேர் நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும் இல்லையா, ரொம்ப ரசிச்சு ஆஹா அந்த முடிஞ்சு வருவா பிரமாணமா இருக்காரு, இந்த மாதிரி எங்கேயுமா பார்த்தது ஆஹா ரொம்ப நாள் சார் எங்க அம்மா அவன் சாப்பிட்டது சார் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எங்க அம்மா பண்ண வடையில வந்து விசாரிச்சு சொன்னா கதை முடிஞ்சு எல்லாம் தன்னுடைய நிலையில தான் இருக்கும்பொழுது வெளியே உள்ளே என்ற ஒரு நிலை இல்லை அப்படின்ற. ஏன் சார் வெளியே உள்ளேன்ற நிலையை இப்ப எடுத்து வரீங்க அப்படிங்கிறா, பாஹ்யம் பிரத்யாதிக்கம் விருத்தம் கிரக கிருத்யம் யதாந்தரம் ததா ஜாகரணம் பாஹ்யம் நாடீஸ்த ஸ்வப்ன பிராந்தரஹ அந்தாந்தரஹ. பாஷ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம், ரத்தியாதிகம் ரதம் ஆறு முதலியெல்லாம் ஓடக்கூடிய வீதி ரதம் அப்படின்னா வீதின்னு ஒரு அர்த்தம் இல்லையா, பள்ளம்னு அர்த்தம் பீமரத சாந்தின்னு ஒன்று இருக்கு அதுக்கு பள்ளம்னு அர்த்தம் அந்த அர்த்தம் இல்லைங்க. இங்க ரத்தியாதிகம்னா வீதி அல்லது ரதம் போகக்கூடிய இடங்கள், இதெல்லாம் எங்க போகும், வீட்டுக்குள்ளேயே போகும், வெளியில தான் காரை வச்சிருக்கீங்க, எங்க காரை வச்சிருக்கீங்கன்னா பெட்ரூம்ல தான் வச்சிருக்கேன் காரை இல்லைன்ற அர்த்தம், ரொம்ப காரன்ற அர்த்தம், அது எங்க போகும் வெளியில தான் போகும். பாஷ்யம் ரத்தியாதிக்கம் விரத்தம் அது எங்க போகும், வெளியில தான் போகும். டிவி முதலிய இடத்துலதான் ரோட்ல தான்
வெளியில இருக்கிறது நடக்கிறது, விருத்தம்னா நடப்பது, கிரக கிருத்தியம் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும், வீட்டுக்குள்ள நடக்கிறது எதுவோ அது உள்ளே உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். வெளியில உள்ள வீட்டுக்குள்ள நடக்கிறது, வீட்டுக்குள்ள நடக்கிறது வீட்டுக்கு வெளியில இல்லையா, இந்த வீட்டுக்கு வெளியில நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம். வெளியில இருக்கும் வீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, வீட்டுக்கும் வெளிக்கும் வித்தியாசம் இருக்கு. வெளியில போகணும்னாக்க நம்ம கரெக்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போவோம், வீட்டுக்குள்ள இருக்குன்னா பரவாயில்ல சேர்ந்து ஏதோ பணியனோட உட்கார்ந்துருப்போம். இப்படி எல்லாம் உள்ள வெளிய அப்படின்னு எதுக்காக இத சொன்ன அப்படின்னா, வெளி அப்படின்றது ஜாகரத்தை குறிப்பது, கண்ணு காது மூக்கு நாக்கு செய்யலாம் வருகிறது. காதால் நீங்க இறந்த உடனே அந்த வெளியோ இருக்கக்கூடிய உலகத்தோட நீங்க இன்டராக்ட் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு செவி வாக்கு பாணி பாதம் வாயு உபத்தம் இதனுடைய சேஷ்டைகள்லாம் அவசியம்தான். ஆனா உள்ளுக்குள்ளேயே பண்ணணும்னாக்க வெறும் சொப்பனத்துக்கு வேணும்னா, சொப்பனத்துக்கு உங்களுடைய இந்த கண்ணோ இந்த காதோ இந்த நாக்கோ இந்த தண்ணியோ பக்கத்துல வச்சுட்டு தூங்குறீங்களே இந்த தண்ணியோ இதெல்லாம் பிரயோஜனம் இல்லப்பா. அந்த சொப்ன புருஷனுக்கு அவனுக்கு தேவையானதெல்லாம் வேற, அதெல்லாம் எங்க நடக்கிறது, இந்த மனசுல நடக்கிறது. ததா ஜாகரணம் பாஹ்யம், விழிப்போட இருக்கிறதுன்றது வெளி. இந்த நாடி வழியாக நடக்கக்கூடிய பதிவுகள்னால வரக்கூடியதான இந்த சுகம், இந்த இந்த கனவானது அது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் வா அப்படின்னு சாஸ்திரங்கள் தான் சொல்றது. அது கிட்ட ஜீவனானவன் சுஷும்னா நாடி வழியாக அவன் வந்து கழுத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு கனவானது ஏற்படுகிறது. அந்த சுஷும்னா நாடி வழியாக ஜீவன் கண்ணுக்கு வரும் பொழுது அவன் ஜாகரத்தை பார்க்கிறான். இது ரெண்டுத்தையும் அவன் தியாகம் பண்ணிட்டானே ஆனால், ஹிருதயத்திலேயே அவன் இருந்தானே ஆனால், அப்பொழுது அவனுக்கு தூக்கமானது ஏற்படியாதான். பிராஜ்யஹா அப்படின்னு விஸ்வன் தைஜசன் பிராஜ்யன் இவனை பத்தி மாண்டோக்கிய உபநிஷத்துல பத்தி பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நாடியின் வழியாக வரக்கூடிய இந்த ஜீவனானவன் அவன் வந்து வெளியில போனானே ஆனால் அவனுடைய கண்ணுக்கு வரும் பொழுது அவன் விழிப்பு நிலையில் இருக்கிறான். அர்த்தம் அவனுடைய நாடி ஜீவனானவன் கழுத்து ஸ்டேஜுக்கு வரும் பொழுது அந்த நாடியில வரும் பொழுது அவனுக்கு முழிப்பானது, கழுத்துல வரும் பொழுது விழிப்பா தூக்கமானது ஏற்படுகிறது, கண்ணுல வரும் பொழுது ஜாகிரதான அப்படிதான் சொல்லு. கண்ணுல வரும்போது ஜாகிரதா இருக்கு, கழுத்துல வரும்போது சொப்னமாக இருக்கு, ஹிருதயத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு தூக்கமானது ஏற்படுகிறது அப்படின்னு இந்த நாடி ஸ்தானங்கள் எல்லாம் படிக்க. சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த நாடியில இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். நாடினாக்க நரம்பு, நம்ம நினைக்கிற நாடியில நம்மளுடைய இம்ப்ரெஷன், அந்த மெமரிஸ், அந்த பதிவுகள், அந்த பதிவுகள்ல இருந்து வரக்கூடியதுதான் சொப்பனம். ஆனா ரியல் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலியவைனால வரக்கூடியது வெளி, அதுதான் ஜாகிரத்து. அதற்காகத்தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி 47 ஆரம்பிச்சு 55 கரெக்டா இந்த எக்ஸ்பிளனேஷனை முடித்து விட்டார். இதுக்கப்புறம் டாபிக் சேஞ்ச் ஆகிட்டு அந்த டாபிக்கு போகிறார். அவருக்கு எப்படி இந்த அபிமானங்கள்லாம் வருகிறது, அதெல்லாம் எப்படி லயமாகிறது, அப்பா தாத்தா கொண்டாட்டி புள்ள இதெல்லாம் மகள்ல தூக்கத்துல வரும்போது இந்த அபிமானங்கள்லாம் எப்படி என்ன விட்டு போகிறது அப்படின்ற விஷயம் புது டாபிக். இதை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருவே.